ஹாய் எல்லாருக்கும், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து டே டூ வ்ளாக் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு ஹவுஸில் தான் நாங்கள் வந்து தங்கியிருந்தோம், ஒன் நைட் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வெக்கேட் பண்ணி கிளம்பியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் லொக்கேஷனுக்கு வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். எங்களோட அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கும், ஏன்னா நாங்கள் வந்து டெம்பிள்ஸ்க்கு வந்து போக போகிறோம் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் டே டூவோட வ்ளாகில் இருக்கோம். ஸோ எங்கே போக போகிறோம்? அங்கே போய் இப்போ வந்து நாங்கள் ஒரு கோவிலுக்காக வந்திருக்கோம். அந்த கோவில் பேர் என்னது? சர்வராயன் டெம்பிள். ஸோ அந்த கோவில் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்து போகலாம். இந்த ஒரு பர்டிகுலர் டெம்பிள் பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே வந்து இருக்குது. அண்ட் இந்த சாமி பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி இருக்குது, அந்த குகைக்குள்ளே வந்து இருக்காங்க. ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. லிட்டரலி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆள் போகக்கூடிய இடம் தான் அங்கே இருக்கும். அண்ட் ஹைட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 4 feet கிட்ட தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து குனிஞ்சிட்டே போயிட்டு சாமி பார்த்துட்டு குனிஞ்சிட்டே வர மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து அலோடு இல்லை. ஸோ நான் வெளியேருந்து மட்டும் லைட்டாக கிளப்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன், அது மட்டும் நான் இது கூட அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு குகை மாதிரி இருக்கும். லிட்ரலி நம்மளாம் பார்த்திங்கன்னா குனிஞ்சிட்டு தான் போயிட்டு குனிஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும். மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே பாறை வந்து தெரியும். ஸோ இப்போ என்ன நெக்ஸ்ட்டு ஃபேவரட்டான லொக்கேஷனுக்கு வந்து போயிட்டுருக்கோம். எங்கன்னா பீக்கு பார்க்குக்கு. என்னோட ஒரு ஃபேவரட் ஸ்பாட்னா வந்து இதை சொல்லலாம். ஸோ என்ட்ரன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு எப்படி தான் இருக்கும், எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அப்படியே போனீங்கன்னா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ். இங்கே நம்ம வந்து டிக்கெட் வந்து எடுத்துக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைல்டுக்கு வந்து 200 rupees அண்ட் அடல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 250 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே போனே பார்த்தீங்கன்னா உங்கள் ரைட் சைடு ஃபுல்லாக வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹென்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அண்ட் இங்கே இருக்க கோயிலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு மட்டும் நான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்ததே கிடையாது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சண்டை சேவல் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த ஒரு கோடியை பாருங்களேன், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அட் த டைம் வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டாகவும் இருந்துச்சு ரொம்ப. இந்த பொமேரியன் டாக்லாம் ரொம்ப புசு புசுன்னு இருக்குல்ல, ஸோ அதே மாதிரியான ஃபெதர்ஸ் வந்து இந்த ஒரு கோழிக்கு இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ஏதோ கார்ட்டூன் கேரக்டரில் இருக்க ஒரு கோழியை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாக வந்து இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹென் தான் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் வான்கோழி பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து வேண்டர் பண்ணிட்டு இருந்துச்சு அங்கே இங்கேன்னு. லைட்டாக பயமாக தான் இருந்துச்சு அதை பார்க்கும்போது, எங்கடா குத்திடுமோ அப்படின்னு. அண்ட் இப்போ நம்ம என்ட்ரா ஆகிறது தான் வந்து மெயின் ஏரியா. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து அந்த பேர்ட்ஸ்லாம் நம்ம ஃபீட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், இங்கே அது வழியாக தான் வந்து உள்ளே போகணும். மெயின் ஏரியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 3 cages மாதிரி இருக்குது செமி சர்க்கிளில். ஸோ அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பேர்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலர் கலராக ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் இதுதான் வந்து மெயின் ஏரியாக்கான வந்து என்ட்ரன்ஸ். ஸோ பேர்ட்ஸ்லாம் வந்து வெளியே பறந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க ரொம்ப சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க. லைக் ஒரு கேபினுக்கு பார்த்திங்கன்னா 2 doors மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ கீழே வந்து சானிடைசர்லாம் போட்டு ரொம்ப பக்காவாக உள்ள சூப்பராக சேஃபாக வந்து வச்சுருக்காங்க அந்த பேர்ட்ஸை. ஸோ இதான் வந்து என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா ஸோ இந்த டோரை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த டோரை க்ளோஸ் பண்ண உடனே தான் வந்து நெக்ஸ்ட் டோரை வந்து திறப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து பேர்ட்ஸை வந்து சேஃபாக பார்த்துக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டோர் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு செகண்ட் டோர் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ என்ட்ரன் உடனே பார்க்குறதுக்கு லொக்கேஷன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ உள்ளே இருக்க இந்த ஒரு பெரிய கேஜே வந்து 2 டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கேஜ்குள்ளே இருக்கோம் இப்போது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த குட்டி குட்டி பேர்ட்ஸ் இருக்குள்ள கலர்ஃபுல்லாக, ஸோ அந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே இருக்க பேர்ட்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு அவங்களே வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து தராங்க. அண்ட் ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம டைரெக்டாக கையில் கொடுக்காம ஒரு பிளேட்டில் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ தட் அந்த பேர்ட்ஸுக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸும் வந்து போகாமல் வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க. அண்ட் இங்கே இருக்க எல்லா பேர்ட்ஸுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நம்ம கையில் வந்து ஃபீட் பண்ணும் போதே அந்த பேர்ட்ஸ் வந்து பறந்து வந்து உக்காஞ்சிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேர்டுக்கு வந்து நான் ஆப்பிள் கொடுக்குறேன், அதுவும் வந்து அழகாக சாப்பிடுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அதுங்க ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ் கொடுப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த சீட்ஸ் வந்து நம்ம கையில் வச்சுட்டு அந்த பேர்ட் கிட்ட வந்து காட்டினா போதும், அந்த பேர்டே வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். என்னோடய கையில் ஃபர்ஸ்ட் வந்த பேர்ட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு எல்லோ பேரட் தான். ரொம்ப வந்து க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லான பேர்டை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ கிட்டேக்க, அதுவும் என்னோடய மேலேயே வந்து நான் பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்க அந்த சன்ஃப்ளவர் சீட்ஸை வந்து அது வந்து சாப்பிடும்.
அண்ட் இது பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர்ட். இது வந்து ஃபுல்லாக க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, ஹெட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த சன்ரைஸ் கலரில் வந்து இருந்துச்சு. இதுவும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த பேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பல் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்க அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து இது வந்து ஏதோ சாப்பிட்றது ஃப்ரூட்ஸ்ன்னு நினச்சிட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணிச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு. பேர்ட்ஸை வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது அண்ட் சவுண்டாக வந்து கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் செகண்ட் செக்ஷனுக்கு வந்து போயிட்டுருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஒயிட் பேரட் வந்து இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் கடிச்சு தூள் தூளாக ஆக்கிடும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு பேரட் பார்த்தீங்கன்னா என்னோடய கைவிலே ஏறி அப்படியே வந்து பறந்து போயிடுச்சு. அண்ட் ரொம்பவே வெயிட்டாக இருந்துச்சு அதை கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கே. ஸோ இந்த ஒரு பேர்ட் வச்சு நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு பிக்சரே போட்டிருப்பேன். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஹெட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருந்துச்சு, அண்ட் நெக்கிட்டலாம் வந்து பிங்க் கலரில் இருந்துச்சு, ஃபுல் பாடி வந்து கிரேயில் இருந்துச்சு. இந்த பேர்டு வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டாக்ஸ் கூட வச்சுருந்தாங்க. ஸோ ஒரே ஒரு ஹஸ்கி மட்டும் அங்கே இருந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு போல், படுத்துகிட்டே இருந்துச்சு. யார் வந்து எழுப்பி பார்த்தாங்க எழுந்துக்கவே இல்லை. நானும் என்னோடய ஃப்ரெண்டை வந்து உள்ளே போயிருந்தோம். என் ஃப்ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா டாக்ஸ்னாலே ரொம்ப பயம், அவள் வந்து என்னோடய பின்னாடி தான் நின்றுட்டு இருந்தா. ஸோ எங்கள் வீட்டில் வந்து டாக் வளர்க்கறதுனால நான் வந்து கொஞ்சம் தைரியமாக வந்து உள்ளே போனேன். நான் போன அடுத்த செகண்ட் என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் நடக்கதை மட்டும் நீங்கள் பாருங்களேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா டாக் கிட்ட போயிட்டேன். என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ரெண்டு டிஸ்டன்ஸ் தள்ளியே தான் நின்றுட்டு இருந்தா. அவளுக்கு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி டாக்ஸ்னால் வந்து பயம். ஸோ இந்த டாக் நான் உள்ளே போன அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா விளையாடுற மூடுக்கு வந்து போயிடுச்சு. ரொம்ப வந்து ஆக்டிவ் ஆகிட்டார் அவர். மீன்வைல் ஐயோ அலர்ட் ஆயிக்கடா அலர்ட் ஆயிக்க. இந்த ஹஸ்கியோட பேர் பார்த்திங்கன்னா வந்து குக்கி. ரொம்ப வந்து ஸ்வீட்டாக வந்து விளாடுச்சு. அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா போதும் நிறுத்து கடிக்காத போதும் போதும்னு சொல்லி பார்த்தேன், பட் விடவே இல்லை. ரொம்ப ஜாலியாகிட்டார் அவர். நான் வந்து லிட்டரலி எழுந்து போக கூட ட்ரை பண்ணேன், அவர் வந்து சுத்தமாக என்னை விடுற மாதிரியே இல்லை. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நான் போகிறேன், எவ்வளோ நேரம் தான் நம்ம கூட விளாடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் போக ஆரம்பிச்சிட்டேன். அந்த டாகும் வந்து பார்த்திங்கன்னா என் பின்னாடியே வந்து வந்துட்டு இருந்துச்சு ஷாலை பிடிச்சிட்டு. அண்ட் இப்போ தான் நான் வந்து நோட் பண்ணுறேன், கூட வந்து என் ஃப்ரெண்டை வந்து காணோம் அப்படின்னு. நான் வெளியே போய் அவர்கிட்ட கேட்டதுக்கு சொல்கிறாயே, அந்த டாகை பார்த்தோன்னே எனக்கு பயமாயிடுச்சு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு. ஸோ இவர் பார்த்திங்கன்னா கேட் வரைக்கும் வந்து நம்மளை வந்து சென்ட் ஆஃப் பண்ணாங்க. அப்போ வந்து கூட விடவே இல்லை. அண்ட் லைட்டாக வந்து டைவர்ட் பண்ணி நான் நைஸாக எஸ்கேப் ஆகி வெளியே வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டிச் வந்து இருந்துச்சு. ஸோ ரெண்டு ஆஸ்டிச் வந்து வச்சுருந்தாங்க, செம்ம ஹைட்டாக வந்து இருந்துச்சு பார்க்குறதுக்கே, ஜெய் ஜான்டிக்காக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு ஆஸ்டிச்சுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணேன், அதுவும் வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டுட்டு போச்சு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரேபிட்ஸ் வச்சுருந்தாங்க, ஒரு குட்டி கிளிப் மட்டும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் அது கூடவும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட் கொஞ்சம் அந்த புசுபுசுன்னு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு கோட்லாம் கூட வச்சுருந்தாங்க. அண்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து, எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வந்து நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு வந்து போயிட்டுருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல இருக்க திருச்செங்கோடு டெம்பிள் தான் நாங்கள் வந்து போக போகிறோம். ஸோ அது வந்து அர்த்தநாதீஸ்வரர் டெம்பிள் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. சரி சும்மா எதாவது டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைம் வந்து வந்துருச்சு. ஸோ நாங்கள் சாப்பிட்றதுக்காக இந்த லொக்கேஷனை வந்து நிறுத்தியிருக்கோம். அண்ட் சாப்பாடு பார்த்திங்கன்னா வந்து அந்த ரூம்லேயே வந்து சமைச்சு கொண்டு வந்தாச்சு. இங்கே வந்து சாப்பிட்டுட்டு நம்ம ஜேர்னியை வந்து தொடர வேண்டியது தான். ஸோ இந்த ஒரு கோவில் பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே வந்து இருந்துச்சு. ஸோ திருச்செங்கோடுன்னு நினைக்கிறேன் அர்த்தநாதீஸ்வரர் டெம்பிள் இது. ஸோ இங்கே வந்து போகும்போது பார்த்திங்கன்னா லைக் ஒன் வே தான், லிட்ரலி வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்திங்கன்னா மலை அப்படியே செம்ம ஸ்டீப்பாக இருந்துச்சு மேலே போகிறதுக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் அப்படி இல்லைனா வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ் மட்டும் தான் வந்து அலோட் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து ட்ராவலரில் போயிருந்தோம் இல்லையா, ட்ராவலர் வந்து அலோட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் தான் போயிருந்தோம். அண்ட் வழியெலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, லிட்ரலி ஒன் வே தான்.
ஸோ ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த கோவிலுக்கு வந்து போகிறது. ஸோ கோவிலோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஆப்போசிட்லேயே வந்து நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு, சும்மா ஹீ செயின் அப்புறம் இந்த சாமி காயறு அந்த மாதிரிலாம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ கோவிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கிளிப்பும் வந்து எடுக்கலை. ஸோ அந்த கோவில் வந்து பார்த்து முடிச்சுட்டு கீழே வந்தாச்சு. ஸோ கீழேருந்து பார்த்தீங்கன்னா வியூ வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த மலை மேலே தான் நாங்கள் வந்து போயிட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இன்னொரு கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இது வந்து நாமக்கலோட ஃபோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபோர்ட் வந்து நாங்கள் பார்த்தோம், பட் உள்ளே வந்து போட எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ அங்கே இருக்க ஆஞ்சநேயர் கோவிலுக்கு மட்டும் தான் நாங்கள் வந்து போயிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி நைட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக கொல்லிமலைக்கு மேலே வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டோட்டலி பார்த்திங்கன்னா 70 பெண்ட் இருந்துச்சு கொல்லிமலையில். ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸான கொல்லிமலைக்கு வந்து போகிறதெல்லாம். இதுவே நீங்கள் பைக்கில் தான் போனீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பட் சுத்தமாக வந்து லைட் வெளிச்சமே இருக்காது, நம்ம வண்டியில் இருக்க அந்த லைட் மட்டும்தான். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ரைட் பண்ண வேண்டியது இருக்கும் அவங்கெல்லாம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட வந்து முடிச்சுக்கலாம். மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.